ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம விநாயகர் வாங்க போகிறோம். நம்ம விநாயகர் வாங்க பக்கத்து தர போகிறோம். அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அச்சு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஒரு அச்சு பிளேயர் ஒன்று இருக்குது, இன்னொரு பிளேயர் வந்து தொப்ப பிளேயர். ரெண்டு வகையான பிளேயர் வச்சுருக்காங்க அவங்க. அச்சு பிளேயருங்கிறது அப்போயே மேக் பண்ணி நம்மளுக்கு அப்போயே ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க. தொப்ப பிளேயருங்கிறது நேற்று நைட்டே ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பிளேயர் வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க பாருங்க மண்ணு, அது மூணு வெரைட்டி மண்ணும் நல்லா களிமண்ணில் நல்லா ஃபில்டர் பண்ண மாதிரி களிமண் ஒன்று, இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ரஃபான மண், அப்புறம் இன்னொரு மணம் கொஞ்சம் மணல், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூணையும் மிக்ஸ் பண்ணி அவங்க செய்கிறாங்க. என்னென்னா அது வெடுப்படாமல் இருக்கிறது, ஏன்னா அது விரிசல் வந்துடும் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா. அதனால் அப்பயும் மாவு பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிடுறாங்க பாருங்கள். அது நல்லா பிணைஞ்சிட்டு அந்த அச்சில் நல்லா ஓங்கி அடிச்சுட்டு அந்த அச்சை நல்லா வலிச்சு வலிச்சு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வலிச்சு வர அப்ளை பண்ணி வர நேரம் என்ன ஆகும்னா, அந்த அச்சில் நம்மளோட அவங்க அப்ளை பண்ண அந்த மண் அந்த அச்சில் நல்லா டார்க்காக பதிஞ்சு அது எடுக்கும்போது நம்மளுக்கு அச்சு பிளேயர் மாதிரி வரும் பாருங்கள். இப்போ அண்ணன் அடிப்பார் பாருங்களே, அண்ணன் பேர் சுரேஷ், அப்ளை பண்ணுறாரு பாருங்கள். இது மூணு வெரைட்டி ஆஃப் மண் வந்து இதில் கலந்துருக்கு, அதனால தான் அது நம்மளுக்கு விரிசல் விடாமல் இருக்குது, ரொம்ப நேரம் தாங்குது. இவங்க நேற்று நைட்டு வந்திருக்காங்க, நேற்று நைட்டிலேருந்து இங்கே இருக்க இது வந்து நம்ம வந்து அச்சு பிளேயர் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்களா, அதெல்லாம் தொப்ப பிளேயர். நேற்று நைட்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, தூங்கவே இல்லை எண்ணம். அங்கே இருக்கிறது எல்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், நைட் ஃபுல்லாக ஒர்க்கிங். அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த வீடியோ, எத்தனை பிளேயர் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நைட் ஃபுல்லாக தூங்காமல். ஆனால் வந்து வியாபாரம் ரொம்ப கம்மின்னு புலம்புறாங்க. இதுதான் இப்போ அச்சு பிளேயர். இப்போ வியாபாரம் இல்லைன்னு நினைக்கிறது என்ன காரணம், இதுக்கு எவ்வளோ செலவாச்சு வண்டி தோராயமா எவ்வளோ மண்ணு மண்ணு எந்த மாதிரி கணக்காது அளவு மண்ணு ஒரு டிராக்டர் எவ்வளோ வரும் ஐயாயிரம் இது ஒரு கால் டிராக்டர் இது எவ்வளோ வரும் இங்கே இங்கே எடுத்தால் மண்ணு எவ்வளோ வரும் டிராக்டர் பக்கம் வரும் இதெல்லாம் அரை டிராக்டர் கொண்டாங்க தனித்தனியாக ஓகே ஓகே மொத்தமே வராது சரி 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 லாபமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து செலவு மட்டுமே ஒரு ஐயாயிரரூவாய்க்கு மேலே வந்துருச்சாமா. நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்கவே இல்லையா, இந்த தொப்ப பிள்ளையார் செய்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் போட்டு தூங்கவே இல்லையா. அதான் புலம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர்றோம், மக்கள் யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க, வெளியே வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் எல்லாமே பாதிக்கு பாதி வேலை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் ஆச்சுன்னா அது வேஸ்ட்டு தானே, அதனால் பாதிக்கு பாதி வேலை தள்ளிவிட்டுருக்காங்க. இப்போ காலையில் இரநூறுவாய்க்கு விற்ற பிள்ளையார் இப்போ வந்து 150 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. 30 ரூபா பிளேயர்லாம் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க, ஏன்னா இது இருந்தால் வேஸ்ட்டாக தான் ஆகும் மறுபடியும். மொத்தம் இங்கே 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க இதில், இங்கே வந்து மொத்தம் 4 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நைட் ஃபுல்லாக. இப்போ கூட இருக்காங்க அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் நைட்லாம் தூங்கவே இல்லை, ஆனால் யாவார் எதுவுமே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு பின்னாடி வைக்கிற கொடை வந்து இது வந்து 10 ரூபா ஃபுல்லாக. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அந்த பேப்பர் வரும் பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் செஞ்சது, அப்படி பக்கத்தில் அவங்க அம்மா வச்சுருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் கொடை, இது வந்து 30 ரூபா இது. இங்கே ரெண்டு டிசைன் தான் இருக்குது இந்த சைடு, ஆனால் வெளியிலலாம் போயிட்டிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஸோ பஞ்சு ஸ்டோர் எல்லாமே. பட் நம்ம இவங்கள்ட்ட வாங்கிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா சிறு வியாபாரம் நம்ம வந்து ஊக்குவிக்கணும், அதனால தான் சொல்கிறேன். கடைசி வரையும் வீடியோ பார்த்தா எல்லாத்தையும் நல்ல இருக்கும், நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வியாபாரிகள் என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா, அவங்க வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா லாக்டவுன் பீரியடுங்கிறனால மக்கள் அதிகம் வெளியே வரல, சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளால் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சிறு வியாபாரிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியில் நம்ம செய்யலாம்.